Hi friends, welcome back to my channel. இன்னியோட வீடியோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் காலையிலே பூஜை எல்லாம் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னால் சொல்லியிருந்தேன், மைசூர்பாக் அதாவது கீ மைசூர்பாக் சாஃப்ட் மைசூர்பாக் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ இப்போ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளில் ஆல் டாப்பில் இருக்க ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணாமலே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மொபைலை ஆன் பண்ணும்போதே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் அதாவது எங்களோட ஸ்ட்ரீட்டில் இருக்க விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து பிள்ளையார் திருவீதி உலான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அலங்காரத்தோடு வந்திருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. ஸோ இப்போ மைசூர் பாக்குக்கு நம்ம போயிடலாம். மைசூர் பாக்கு ரெண்டு மூணு டைப்பில் பண்ணலாம். இது வந்து சாஃப்ட் மைசூர் பாக், அதாவது நம்ம வாயில் வச்சதுமே மெல்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மைசூர் பாக்கு இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான மைசூர் பாக் தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வீடியோ போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட்டெல்லாம் அதில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கப் நீங்கள் எது மெஷர்மெண்ட் கப்பாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்க காஃபி சாப்பிட்றோம் இல்லையா கிளாஸ் அதுவாக இருக்கலாம், எந்த கப் எடுத்தாலும் உங்களுக்கு சாஃப்ட் மைசூர் பாக் வேணும் அப்படின்னா ஒரு கப் கடலை மாவுக்கு 2 கப் நெய் எடுத்துக்கணும், 1 கப் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட் மைசூர் பாக் வரும். இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா உங்களுக்கு 1 கப் நெய் 1 கப் ஆயில் எடுத்தால் போதுமானது. 2 டீஸ்பூன் மட்டும் அதில் கொஞ்சம் நம்ம மைதா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 3 கப், இது வந்து சுகர் கரெக்டாக இருக்கும், இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் 2.5 கப் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதுதான் மெஷர்மெண்ட். இதுக்கப்புறம் நம்ம ஜீரா பாகுதா சுகர் சிரப் ரெடி பண்ணும்போது மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் பண்ணாலுமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த சுகர் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சுகர் இது ரேஷனில் வாங்குகிற சுகராக இருக்கலாம், இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குறதா, அதாவது கிராசரி ஸ்டோரில் வாங்குறதா இருக்கலாம். நம்ம சுகர் சிரப் பண்ணும்போது கண்டிப்பாக டஸ்ட்டு வரும். ஸோ அது வந்து அதுக்கு ஒரு டிப் என்னென்னா, ஒரு 2 ஸ்பூன் நம்ம பால் விட்டோன்னா நொர நொறையாக உங்களுக்கு அப்படியே சுற்றி நிற்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த அழுக்கு அந்த டஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குதுன்னு. ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். எங்கள் ரிலேஷனில் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தான் நான் எல்லாமே எடுத்தேன், பட் என்னோட மைசூர் பாக்கு சுத்தியில் வச்சு உடைச்சா கூட அது உடையாது போல் இருக்குது, அந்தளவுக்கு ஹார்டாக இருக்குது அப்படின்வாங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே எந்த ஒரு ஸ்வீட் பண்ணும்போதுமே 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி 2 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக வரும். அதாவது இப்போது ஒரு கம்பி பதத்துக்கு நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க, 2 கம்பி பதம் அப்படியே ரொம்ப ஹார்டாக வர டைமில் கடலை மாவு சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பல் போயிடும். அதுக்கு நான் பொறுப்பில்லை, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் சுற்றி வச்சு தான் உடைக்கணும், வேறு வழியில் கடிக்கவே முடியாது உங்களால். முன்னாலேயே அதாவது 1 கம்பி பதத்துக்கு முன்னாலேயே எடுத்துட்டீங்க, ஜஸ்ட்டு சுகர் மெல்ட் ஆன உடனே நான் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ட்ரேயில் ஊற்றும் போது 2 நாள் வச்சுருந்தாலும் அது வந்து அந்த கட் பண்ணுற பதத்துக்கு வராது, அப்படியே பாயாசம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கம்பி பதம் அப்படிங்கிறது எந்த ஸ்வீட் பண்ணும்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்வீட் வந்து நல்லா வரும். அது வந்து நமக்கு ஃபஸ்ட்லேயே வராது, 10 தடவை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த கம்பி பதம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். இதில் வந்து நான் நடுவில் ஆல்ரெடி நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மிக்ஸ் பண்ணினா தண்ணியில் எண்ணெயும் ஆயிலும் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதை இப்போது இந்த சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு. அதாவது இப்போ நான் 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் நெய் 1 கப் ஆயில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் 1 கப் நெய்யும் 1 கப் ஆயிலும் மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க 1 கப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும்.
உங்களுக்கு அந்த நம்ம எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அவ்வளவும் லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த கடலை மாவு குக் ஆனதுமே மேலே வரும். உங்களுக்கு கரெக்டான பதம் நான் காமிக்கிறேன், அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், கடலை மாவில் அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து அடி பிடிச்சிருக்கு. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கடாய் வந்து ரொம்ப தின்னான கடாய். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஸ்வீட் பண்ணும்போது நம்மளோட பேஸ் அந்த நம்ம யூஸ் பண்ணுற வெசலோட பேஸ் வந்து நல்லா திக்காக இருக்கணும். நல்ல ஒரு கனமான கடாய் வச்சு பண்ணால் மட்டும்தான். நீங்கள் ஸ்வீட் கடையில் அந்த ஸ்வீட் செய்கிற இடத்துலலாம் போயிட்டு பாருங்கள், உங்கள் கடாயெல்லாம் நம்மளால் தூக்கவே முடியாது, அவ்வளோ ஹெவியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது, இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அடி பிடிச்சிடும். அந்த கருப்பு கருப்பாக அங்கங்கே தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த லைட்டாக அடி பிடிச்சது தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட மைசூர் பாக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் தான் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பேட்சுலா வச்சு உங்களுக்கு ஈவன் பண்ணும்போது நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து ஆல்ரெடி ட்ரே வந்து நெய் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். நெய்லேயும் பண்ணலாம், ஆயில் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது நம்ம கடலெண்ணெய் சேர்க்கக்கூடாது. அன்ஃப்ளேவர்டு ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ட்ரேயில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நம்மக்கிட்ட நெய் இருந்ததுன்னா மேலே சேர்த்து நம்ம ஈவன் பண்ணி விட்டோன்னா நல்லா நைஸாக பார்க்க இந்த கடையில் கிடைக்கிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும். ஸோ நெய் கொஞ்சம் இருந்தது. நான் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போதெல்லாம் வீட்டில் இருக்க நெய் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், தனியாக பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈவன் பண்ணி விட்டுடலாம். உடனே கட் பண்ணக்கூடாது. இந்த ட்ரே உங்களுக்கு அந்த ஹீட் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும். ஒரு 6 to 7 hours ஆகும், எக்ஸாக்டாக 6 to 7 hours ஆனால் தான் உங்களுக்கு அந்த ட்ரேவை விட்டு வெளியே வரும். அதே மாதிரி ட்ரே க்ரீஸ் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக கீழே வந்து விழுகாது. ஸோ சைடெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேப் கொடுத்துட்டு ஒரு நைஃபோ இல்லை ஒரு ஷார்ப்பான ஏதாவது ஒரு கரண்டியை வச்சோ சைடெல்லாம் நீங்கள் கொஞ்சம் லூஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தலைகீழாக கவுத்து ஒரு 2 தட்டு என்ன கையில் வச்சுருக்கீங்களோ அதை அப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளோட மைசூர் பாக்கு வந்து விழுந்துடும். இதில் வந்து நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஃபஸ்ட் டைம் வரலனாலும் செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு இப்போ அந்த நைஃப் கீழே இறங்கும் போதே தெரியும் மைசூர் பாக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு கீ மைசூர் பாக்கு நெய் ஸ்வீட், அதாவது கீ ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து 1 kg பார்த்திங்கன்னா 400 ரேஞ்சில் இருக்கும். நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாயில் 150-170 ரூபாய்க்குள்ளே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். 1 kgக்கு மேலேயே வரும். ஒரு 1/4 kg மாவு கம்மியாக எடுத்தீங்க, அதாவது ஒரு 1/2 kg கொஞ்சம் தான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு 1 kgக்கு மேலேயே வந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி தான். இதே போல் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.